ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, டைக்கர் ஹைட்ஸ். ஆமாம், நியூயார்க் தான். நியூயார்க்கில் வந்து புரூக்ளின்ற ஒரு இடத்துல வந்து டைக்கர் ஹைட்ஸ் லைட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே நியூயார்க் அட்ராக்ஷனில் ஒன்று. இது எப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிறிஸ்மஸ் டைம் ஆரம்பித்து நம்மளுக்கு இந்த ஜான் நம்மளுக்கு நியூ இயர் இருக்குல்ல, அந்த நியூ இயர்லேருந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் அது இருக்கும். இது வந்து எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கட்டின மாதிரி ஹாலண்ட் டனல் தான். இதுவும் ஒரு டனல் மூலமாக தான் போகணும் நியூயார்க்னால. டனலில் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் டனல், ஸ்ட்ரீட்ஸு, அப்புறம் நடுவில் பிரிட்ஜு, அங்கே வர லைட்ஸு. நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்லேயே நிறைய லைட்ஸ் இருக்கும் போகும்போதே நம்மளுக்கு சிட்டிலேயே. இது வந்து என்ட்ரன்ஸுங்க, என்ட்ரன்ஸ் ஆஃப் டைக்கர் ஹைட்ஸு. இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நல்ல லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே லைட் தாங்க இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே. டைக்கர் ஹைட்ஸோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாங்க. ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1980s இருக்குங்க அந்த லைட்டு. வேறு ஒன்றும் இல்லைங்க, டைக்கர் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அங்கே இருக்கிற அங்கே ரெசிடென்சியல்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்மஸ்க்காக அவங்கவுங்க வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு இருந்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப டைம் பீயிங்கில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நிறைய பீப்புள் வந்து அங்கே க்ரௌட் வந்து பார்க்குற மாதிரி வந்தது. ஸோ அதை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக ஒரு ஒரு வீட்லேயும் அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க லைட்டெல்லாம். பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீட்ல என்ட்ரு ஆகிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அவென்யூ இருக்குது. என்ன அவென்யூன்னு பார்த்தீங்கன்னா, இது 11 to 13th Avenue. இந்த 11 to 13th Avenue பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லார் வீட்லேயுமே, மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே வந்து லைட்ஸ் வச்சு தான் அலங்கரிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு ஒரு வீடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு என்ட்ரு ஆகும் போது காரு அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. ஆக்சுவலி ஸ்லோவாக தான் நம்ம போக வேண்டியதாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டிரைவ் த்ரூலேயே வந்து பிக்சர் எடுத்துகிட்டு போவாங்க, பிக்சர்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர் வந்து அங்கே பார்க்கிங் இருந்ததுன்னா பார்க் பண்ணிட்டு கூட அவங்க வந்து வாக் பண்ணி கூட, நிறைய ஹவுசஸ் இருக்கிறனால வாக் பண்ணி கூட பிக்சர்ஸ் எடுப்பாங்க. இது மோஸ்ட்டாக எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, 83rd to 86th, லைக் 3 ஸ்ட்ரீட்டு தாங்க மெயின் ஸ்ட்ரீட்டு. அங்கே ஃபுல்லாகவே எல்லார் வீட்லேயுமே லைட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் காரை பார்க் பண்ணோம், அது கொஞ்சம் டெரிபிளான ஒரு விஷயம். பிகாஸ் பார்க்கிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கல அங்கே, பிகாஸ் ரெசிடென்ஷியல் ஏரியானால நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதுவும் இந்த டைமில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஒரு வழியாக எங்களுக்கும் பார்க்கிங் கிடச்சிதுங்க. பார்க் பண்ணிவிட்டு நாங்களும் வாக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வாக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஒரு வீடும் நான் சொன்ன மாதிரி எப்படின்னா ரொம்ப சாந்தா கிளாஸ், அதுக்கப்புறமேட்டு ஸ்னோமேன், ரெயின்டியர், இந்த மாதிரி நிறைய பெருசு பெருசாக அழகாக இருந்ததுங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா காரல்ஸ் லைக் மியூசிக்கோடு இருந்தது, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் இங்கே தான் இருந்தது பிக்சர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகான அந்த சாந்தா கிளாஸ் வந்து அழகாக வந்து கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து ஓப்பன் ஆகி வர மாதிரி, நல்ல பெரிய பெரிய ஜெயிண்ட் எல்ஃப் அந்த மாதிரிலாம் நிறைய குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் இந்த வீட்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேட்ரானிக் டெடி பேர் ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப பெருசாக இருந்தது. அதுவும் ஒரு சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் சொல்லலாம். அந்த வீட்டில் அழகான ஒரு வேர்ட் பிலீவ் போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க அந்த வீடு.
இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய்ஜாண்டிக் கிரிஞ்சு வச்சுருந்தாங்கங்க. அந்த கிரிஞ்சு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டு இருந்தது. ஆக்சுவலி அன்னைக்கு வந்து விண்டியாக தான் இருந்தது. ஸோ அந்த விண்டுக்கும் அது வந்து நல்ல மூவ் ஆகிறதுக்கும் ரொம்ப சிங்க் ஆச்சு, ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கறதுக்கு. நான் சொன்னலைங்க அந்த லைட்ஸு, மோஸ்ட் ஆஃப் த ஸ்னோமேன்லாம் பெருசு பெருசாக இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி மோஸ்ட்டாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த ப்ராப்பர்ட்டி பிகாஸ் அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இது. ஸோ நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம உள்ளுக்கெல்லாம் போயெல்லாம் பிக்சர் எடுக்க முடியாது, ஸோ வெளியேண்டே தான் பிக்சர் எடுக்க முடியும். ஆக்சுவலி அவங்களே நிறைய ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வேஸ்லலாம் நிறைய டேப் போட்டிருந்தாங்க, ஏன்னா நம்ம வந்து அதை க்ராஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட. இங்கே பெரிய பெரிய வீடுக்கெலாம் வந்து நம்மளே வந்து எல்லாமே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஐடியா வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சில பேர் வந்து லைட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து லைக் அந்த கிறிஸ்மஸ் கிளாம் வந்து கம்மி தான் சொல்லலாம், ஏன்னா இந்த டியூ டு திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனால நிறைய பேர் வீட்டில் வந்து லைட் போடலை. பட் இந்த வீட்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடு வந்து நல்லா ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுற வீட்டில் வந்து லைட் டெக்கரேஷன்லாம் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா டஸ்க், அந்த டைம் ஈவினிங் டைமில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9 PM வரைக்கும் இருக்குங்க மோஸ்ட்டாக, பட் அதுக்கப்புறமேட்டு சில வீடு வந்து டிபெண்ட்ஸ், சில பேர் வீட்டில் சீக்கிரம் தூங்கிட்டாங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, சில பேர் வீட்டில் வந்து கொஞ்சம் லேட்டாக பெட் டைம்னா மேபி இருக்கும். அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் தான் நிறைய வந்து, சில வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குல்லாம் அங்கே வந்து கொஞ்சம் க்ரௌட் இருந்தது, ஏன்னா பிக்சர் எடுக்கிறதுக்காக அண்ட் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அங்கங்கே கார்னரில் வந்து இந்த எல்இடி லைட்டப் பேலூன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் வேறு எதுக்கு, கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான். அதுவும் நிறைய வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அங்கங்கே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பேலூன்ஸ் அங்கங்கே ஒரு ஒரு கார்னரில் இருந்தாங்களோ அதே மாதிரி ஐஸ்கிரீம் ட்ரக்கும் அங்கங்கே இருந்ததுங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டவங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க. பட் அன்றைக்கி ரொம்ப கோல்டாக இருந்ததுனால் நாங்கள் வந்து ஹாட் சாக்லேட் மட்டும் வாங்கி ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அட் த சேம் டைம் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை பை.